ஹலோ நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்டாக்கு எதிராக வந்து ரெண்டு இந்தியா அப்ளிகேஷன் வந்து களம் இறங்குறாங்க, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் இதுவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வந்து அதை மறக்காமல் வந்து அதை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. இந்த அப்ளிகேஷனுக்கு எதிராக வந்து ரெண்டு இந்தியா அப்ளிகேஷன் வந்து இப்போ களம் இறங்குறாங்க. அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மித்ரான், இன்னொன்று வந்து ஹைஃபி அப்படின்ட்டு ரெண்டு அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மித்ரான் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். டிக்டாக் மாதிரியே இந்த மித்ரான் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கடந்த ஏப்ரல் மாதம் தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து அச்சு அசல் அப்படியே வந்து டிக்டாக் போலவே தான் இருக்கும். இது வந்து ஒரு இந்தியா அப்ளிகேஷன் தான். பட்டு இந்தியாவில் டிக்டாக் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபேமஸாக வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வந்து சில வருஷத்துலேயே வந்து எல்லோரும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் அது டிக்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் யூடியூப்பை விட டிக்டாக் தான் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் சைனா அப்ளிகேஷன்லாம் குறைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ எல்லையில் நடந்த பிரச்சனைக்கு தான் இது ரொம்பவே வந்து பேசப்படுது. அதாவது பலரும் வந்து டிக்டாக்கு பதிலாக மித்ரான் அப்படிங்கிற இந்தியா அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, எப்படி இருக்குது இந்த மித்ரான் ஆப்ஸ் அனுபவம் பார்ப்போம். இது டிக்டாக் போலவே வீடியோ பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான். இது வந்து சிவாங் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஐஐடி ஸ்டூடெண்டால் வந்து உருவாக்கப்பட்டது. இதை இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்ஸ்டால் செஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பாகிஸ்தானில் உள்ள கோடிங் கம்பெனியால் வந்து உருவாக்கப்பட்டது. இதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து கொஞ்ச நாள் வந்து தூக்கியிருந்தாங்க, அதாவது ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனில் உள்ளவங்க வந்து எடுக்கிற மாதிரியும், அதனால் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாதுகாப்பு வந்து எப்போ வந்து சரியாகுதோ அப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் சரி செஞ்சு இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. பட் மித்ரான் மாதிரியே நிறைய அப்ளிகேஷன் வந்து ஃபேக்காகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியலானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்ரான் டிவி அப்படின்ட்டு இருக்கும், அதுதான் வந்து அஃபிஷியலான மித்ரான் அப்ளிகேஷன். மற்ற எல்லாமே வந்து ஃபேக்காக வந்து நிறைய அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா மித்ரான் டிவி அப்படின்ட்டுருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைஃபி. இப்போ இவங்களும் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. அதான் G5 அப்படிங்கிற சொல்லக்கூடிய இவங்க வந்து இப்போ ஹைஃபி அப்படிங்கிற ஒரு டிக்டாக் போலவே ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, டிக்டாக் இணையாக இவங்க வந்து ஒரு புதிய அப்ளிகேஷனை கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்காக பீட்டா வெர்ஷனை வந்து ரெடி பண்ண மாதிரியும் ஃபுல் வெர்ஷனை வந்து ஜூலை மந்தில் லான்ச் பண்ண போகிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு சைனா அப்ளிகேஷனை வந்து யாரும் யூஸ் பண்ண விரும்புகிறதில்ல, அதனால் வந்து நாங்கள் டிக்டாக் இணையாக வந்து இந்த அப்ளிகேஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம் ஜி அப்படிங்கிறவங்க தான். G5 புதிய அப்ளிகேஷனாக இந்த அப்ளிகேஷனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்திய யூஸருக்கு பொருந்துகிற மாதிரி இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து புதுசாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பீட்டா வெர்ஷனை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி அதில் உள்ள குறைகளை வந்து சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபுல் வெர்ஷனை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த G5 புதிய அப்ளிகேஷன் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நல்ல வரவேற்பு இருக்கும், இந்தியாவில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு G5 அப்படிங்கிற தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, கமெண்ட் வேணும்னா அப்படி தட்டி விட்ருங்க, ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்ருங்க. ஓகே, நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.